ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து போட்டுருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக், ஃபுல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் குட்டி வந்து போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலது வந்து ப்ரீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பண்ணேன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வாங்கி ஒரு ரெண்டு நாள் ஆயிருக்கு. கரெக்டாக நம்ம வந்து கண்டிஷன் வந்து பண்ணி தான் இங்கே செட்டப்னால் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குட்டியும் போட்டுருச்சா, ரொம்ப ஹாப்பி. அது போக வந்து இங்கே வந்து மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி என்ன செட்டப் பண்ணியிருந்தேன், ஏன்னா மழை தண்ணி வந்து உள்ளே போய் ஃபுல்லாக நிறைஞ்சி செட்டப் நிறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இங்கே நீங்கள் சொல்லுவீங்க க்ரீன் நெட் வந்து இங்கே அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நானாக எவ்வளோ வள மாதிரி போட்டாச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிச்சாலி வந்து இழுத்து போட்டு ஏதாவது இதாகிக்கிறது. இப்போ தான் வர்றது இல்லை மேலே. சரி இருக்கட்டும், இப்போ குட்டியை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கடுத்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கடுத்து அந்த குட்டிகளுக்கு நம்ம தனி செட்டப் வந்து வைக்கலாம். குட்டியை வந்து ஒரு டப்பால் வந்து எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்படியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அஞ்சு குட்டி அளவு வந்து நான் பார்த்தேன். சரி பார்க்கலாம் எவ்வளோ குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டிகள் இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலோட்டமாக பாருங்கள், ஒரு அஞ்சு ஆறு ஆறு குட்டிகள் அளவு இருக்குதுங்க. பாருங்கள், ஆறு குட்டிகள் அளவுக்கு இருக்குது. இது ஃபுல் பிளாக்குங்க. ஃபுல் பிளாக்கு தான் வந்து குட்டி வந்து போட்டிருக்கு. குட்டிகளுமே பாருங்கள், கருப்பு கருப்பாக தான் இருக்குது. சரி ஓகே, அது வளர்ந்தால் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து இன்னும் கருப்பாகும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டிகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த டப்பால் தான் வந்து எடுக்க போகிறேன். பேரண்ட் வந்து பாருங்கள், கீழே வந்து அந்த சைட் ஆப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஓடுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பேரண்ட்டு. கீழே இருக்குது, பேரண்ட்ஸ் ஃபுல்லாகவே கீழே தான் இருக்குது. எது வந்து போட்டுச்சுன்னு தெரில, ஆனால் வந்து குட்டிகளை சாப்பிடுமா என்னன்னு தெரில. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து எடுத்துடலாம் அதை. ஸோ ஒரு டப்பால் தான் நான் எடுக்க போகிறேன். கைட்டையே வந்து பார்த்து எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இதில் வந்து விட்டுறலாம். ஸோ இதே மாதிரி மெது மெதுவாக எடுத்துடலாம். நான் பார்த்து வந்து கைட்டை எடுக்கிறது தான் எனக்கு பெட்டராக தோணும். வலையில் பிடிச்சோம் அப்படின்னா வலையில் இது ஓடி போயிடுது. அது ஒரு குட்டி ரெண்டு குட்டியாகவே பிடிச்சி முடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக. இப்போ வந்து ஒரு மூணு குட்டி அளவு வந்து பிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து அப்படியே வந்து பிடிச்சிடலாம். மேலோட்டமாக தான் வருங்க குட்டி. இந்த பாருங்க, கடிக்க வருதுங்க குட்டியாது. ஸோ சேஃப் இல்லை, சேஃப் இல்லை தான் நான் நினைக்கிறேன். குட்டியை வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா ஆறு குட்டி தான் இருக்கா, ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த அங்கே ஒன்று இருக்குது, எடுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பார்த்து நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எத்தனை குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்கே இருக்குது, அடியில் போயிடுச்சுங்க அடுத்த குட்டிகள். இந்த ஒன்று வந்துருச்சு, அது குட்டியை துரத்துது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஸ்பீடாக எடுக்கிறது தான் பெட்ரு. இப்போ மூணு அஞ்சு எடுத்திருக்கேன். சரி ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது, உள்ளக்க இருக்குது, எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு குட்டி தான் வந்து போட்டிருக்கேன். ஆறு குட்டி தான் இதில் இருந்துச்சு. ஸோ அது அவ்வளோதான் இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஆனால் வந்து குட்டிகளை வந்து அது கீழே ஒன்று ஓடினதை நல்லா விரட்டுச்சிங்க. ஸோ அதனால் வந்து குட்டிகளை வந்து ஃபஸ்ட் டைம் போட்டனால சாப்பிட்ருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபாக்ஸ் ட்ரைல் பிளான்ட் வந்து போட்டனால கொஞ்சம் குட்டிகள் வந்து பிழைச்சிருக்கு. இது வந்து பேரண்ட் வந்து பாருங்கள், அடியில் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இது தான். சரி ஓகே, அந்த பெருசு உள்ளது அதுதான், அது வயிறு நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. அது நிறைய குட்டி போட்டிருக்கோன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து ஆறே ஆறு தான் போட்டிருக்கு. ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு குட்டினாலும் போட்டிருக்குங்க. பாதி இதை சாப்பிட்ருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த செட்டப்பில் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் வந்து ஃபுல் ரெட்டு இருக்குது. ஃபுல் ரெட்டு எப்போ குட்டி போடுது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி அதுவும் போட்டுச்சு அப்படின்னா அதை அப்டேட் வந்து பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் அடியில் தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து இதுக்கு தனி செட்டப் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கலாம். தனி செட்டப் வச்சு தான் வளர்க்கணும். வளர்த்தா தான் அது வந்து நல்லா வந்து சைஸுக்கு வந்து நல்லா பெருசாக வந்து வரும். சரி ஓகே, இதை வந்து வளர்க்கலாம். வளர்த்ததுக்கு அடுத்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதுக்கு செட்டப் வந்து இன்றைக்கி வைக்கிற வீடியோவும் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீனுக்கு வந்து செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஃபுல் பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆறு குட்டிகள்ங்க. இது நிறையா போட்டிருக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து ஆறு தான் இருக்குது. மித்த தான் சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். குட்டிகளை பயங்கரமாக விரட்டுதுங்க. இதுக்கு ஒன்று கீழே போனோன்னுமே எல்லாமே சேர்ந்து அதை வந்து விரட்டுது. எதுக்காக அப்படின்னு சொல்லி தரல. சில மீனை வந்து ஃபஸ்ட்டு இதனால் அப்படி இருக்குமா என்னன்னு தெரில. சரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் தான் ஃபிஷ்ஷுக்கு செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து மேலே இருக்கனால அப்படியே இது படர்ந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து வளர்ந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு இனுக்கு இந்த அளவு வந்து போட்டாலே போதும். சரி போட்டாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் போல் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுங்க. ரொம்ப தேவையில்லை, இந்த அளவு வந்து உப்பு சேர்த்தா போதும். அதில் தேவையில்லாத கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா இதாக்கிறோம். நான் அதை வந்து மித்ததுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த துளசியோட அந்த இது இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இது வந்து மக்கி தண்ணியில் வந்து கலக்கிறது ரொம்ப நல்லது தான் அது மீனுக்கு. ஸோ அதனால் துளசியோட அந்த காம்புகளை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து மீனை போடுறீங்க அப்படின்னா மிஸ்டர் ப்ளூ இந்த மாதிரி மெடிசின் தான் ஒரு ஒரு சொட்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், போதும், லைட்டாக இருந்தால் போதும். இந்த மழைக்காலனால நோய் தொற்று வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த மீன் இறந்துருச்சுன்னு, அந்த மாதிரி மீன்லாம் வந்து இறக்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆறு மீனையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆறு மீன் இருக்குது. அப்படியே மெதுவாக போட்டோம். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சுங்க. சரி ஓகே, இது வந்து வளரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வளர வளர தான் வந்து இதில் வந்து கலர்ஸே வந்து வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மேல்னா ஃபுல்லாகவே பிளாக்காக வந்து வரும். இதிலையே தெரியுது, சில ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கருப்பாக இருக்கும். அதனால் மேலே வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கும் சிலது, சிலது தான் லைட்டாக வந்து இதில் இது இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் வந்து இதுக்கு போதுமானதாக இதை வந்து இங்கே வச்சிட்றேன். இதை வந்து வளர வளர கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நம்ம இம்போர்ட்டர் வாங்கி இது வந்து குட்டிகள் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் வந்து இறந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம்ல, அந்த ஹால் பிளாக் அது வந்து இறந்துருச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா வாங்கி ரெண்டு நாள் மூணு நாள் தான், மூணாவது நாள் அது வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு ஒரு நோய் டிசீஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி மழைக்காலம் வந்து அப்பப்போ, அதாவது இந்த இதில் வந்து மீனுக்கு வந்து நோய் வந்து வர்றது ஜெகதந்தான். போன தடவை போன வருஷத்தில் இந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்துச்சு எனக்கு. அதாவது வெயிலும் அடிக்கும், திடீர்னு மழையும் பெய்யும். இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும். அது வந்து மீனுக்கு வந்து ஹீட்டாகவும் இதாக இருக்கும், திடீர்னு கூலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மீனுக்கு வந்து இறக்க சான்சஸ் வந்து அதிகமாக வந்து ஆயிரும். ஸோ அதனால தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இந்த செட்டப் வந்து போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து வளர்கிறப்ப வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஒன் வீக் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அதுக்கு செட் ஆயிரும், அதாட்ட சட சட சடன் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அதுபோக இங்கே மேலே இருக்கிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான்ட் வந்து நல்லா வளரும். அதுபோக வந்து மீனுக்கு தேவையான இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுபோக பிஹெச் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்து வெளியே வந்து உள்ள செட்டப் வந்து நேச்சுரலான செட்டப் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வளர்கிறதுக்கு. அது போக வந்து பாசமும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகுமா. ஸோ அதனால் தண்ணிக்கு வந்து அது நல்ல ஒரு ஃபீட் ஆகிரும் அதுக்கு. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இதை வந்து இங்கே வந்து வச்சுறேன். வச்சுட்டு அதுக்கடுத்து வளர வளர கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் பாருங்கள், ஒரு மூணு நாலாவது நாளில் வந்து குட்டியும் போட்டுருச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சிலது வந்து இந்த மாதிரி குட்டிகள் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, இதையும் நம்ம வளர்ந்து வளர்க்கலாம். அதுக்கு வந்து பார்க்கலாம், வேறு ஏதாவது செட்டப் வந்து வச்சு இன்னொருக்க வந்து அகைன் பர்ச்சேஸ் வந்து பண்ணி அதை வந்து வளர்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.